சேட்டா வணக்கம். അത് കഴിഞ്ഞ് ആ പെണ്ണെ കണ്ടു. ഞാൻ പറഞ്ഞില്ലേ ആ പെണ്ണിനെ കിട്ടുമെന്ന്? டீயை போட்டு தெம்பா பேசுவோம். சொல்லுங்க, என்கிட்ட என்ன பேசணும்? ஒரு நிமிஷம். நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல? நிஜமாவே தெரியாதுன்னா சொல்லுங்க, சொல்றேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா என் மனசுல அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல. ஆர் யூ ஷூர்? நீங்க செம்ம கேரக்டருங்க, நிஜமாங்க. சில பொண்ணுங்களை மாதிரி பசங்களை பார்க்க வேண்டியது, பேச வேண்டியது, பழக வேண்டியது. திடீர்னு ஒரு நாள் வந்து ஐ ஹேட் யூ, எனக்கு உனக்கு ஒன்றும் இல்லை, பாயின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், நேருக்கு நேர் இப்படி டப்புன்னு சொன்னீங்க பாருங்க, நிக்கிறீங்க. ஆனா என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஹலோ, கோவப்படாதீங்க, இது காரணம் நீங்களும் நானும் இல்ல. வேவ்ஸ் நிஜமாங்க. யோசிச்சு பாருங்க, நான் ஏன் பர்ச தொலைக்கணும்? அது ஏன் உங்ககிட்ட கிடைக்கணும்? நீங்க ஏன் கொண்டு வந்து கொடுக்கணும்? விதிங்க, ஃபேட், எழுத்து. நீங்க பாட்டுக்கு பர்ச கொடுத்துட்டு போயிட்டீங்க, மறுபடியும் நான் உங்களை பாப்பனா மாட்டேனா? நொந்துட்டேங்க. திடீர்னு ஒரு நாள் காலிங் பெல் சத்தம், கதவை திறந்தா நீங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, நம்ம சிம்பு சொன்ன மாதிரி சம்மர் ஷாட்லாம் அடிச்சேங்க. சரி, அதோட விட்டுச்சா வேவ்ஸ். மறுபடியும் ஒரு நாள் யார்கிட்ட இருந்தோ ஒரு ஃபோன், அவர் வீட்டுக்கு போனா அவரோட மகளா நீங்க. என்ன ஆவன் சொல்லுங்க, அப்பவே ஃபிக்ஸ் ஆயிட்டேங்க, எனக்கு நீங்க தானே. நீங்க ஃபிக்ஸ் ஆனா நான் ஃபிக்ஸ் ஆகணுமா? நான் இங்க வந்து உங்க கூட பேசுறதுக்கு இல்ல, இனிமே எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறதுக்கு, புரியுதா? சவுண்ட் கொடுக்குறீங்க, கொடுங்க, நீங்கள் என்ன வேணால் கொடுங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே இருக்க வைரஸுங்க. ஒரு நாள் மொத்தமாக வந்து நிற்பம் பாருங்கள், அப்போ தெரியும். அப்போ கூட நீங்கள் நேரிலலாம் வந்து ஐ லவ் யூலாம் சொல்ல வேணாங்க, ஜஸ்ட் ஒன் கால் ஆர் எஸ்எம்எஸ், சும்மா 108 மாதிரி சல்லுன்னு வந்து நிற்பேன். ஹலோ, பில்லை கொடுத்துட்டு போங்க.